Praise the Lord, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று உனக்கான வார்த்தையிலே ஆண்டவர் உங்களை சந்திக்க கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை 126வது சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நேற்றைக்கு வரை ஒரு கண்ணீரின் அனுபவம், ஒரு வேதனையின் அனுபவம், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாடுகளின் அனுபவம் இருக்கும் என்றால் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருந்தான். வியாதிப்பட்டான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னார். அவன் செய்த காரியம், கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். கண்ணீரை விதைத்தான். கண்ணீர் விதையாக மாறும்பொழுது நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எசேக்கியாவின் ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது. எவைகளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டித்தர வேண்டுமோ இந்த நாளிலே அவைகளை ஆண்டவர் கூட்டி தருவார். கண்ணீரை குறித்து 3 காரியங்களை என்னால் சொல்ல முடியும். கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். முதலாவது, கண்ணீரை துடைக்கிறார். கண்ணீரை கணக்கு வைக்கிறார். மூன்றாவது, கண்ணீருக்கு பதில் தருகிறார். இந்த வேளையில கூட இதை பார்க்கும்பொழுது, ஒருவேளை கண்களில் கண்ணீர் இல்லாமல் நீங்கள் இருதயத்தில் அழுது கொண்டிருந்தாலும் அந்த கண்ணீர் துடைக்கப்படுவதாக, தேவனுடைய கரங்கள் உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீர்களை துடைப்பதாக, இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றுவதாக. இந்த வேதத்தில் கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பார்க்காமல் போனதில்லை. ஆதாரமாக அன்னாள் என்கிற தாயார் கூட கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு வந்தால் களிப்போடு வீட்டிற்கு திரும்பி போனாள். இந்த வேளையிலே இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க செய்திருப்பார் என்றால் அது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீருக்கு நிச்சயம் துடைக்கப்படும். உன் கண்ணீர் நிச்சயம் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே சிந்தின எல்லா கண்ணீருக்கும் தேவன் நீர் அதை துடைத்து அதை கணக்கு வைத்து அவர்களுக்கு பதில் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்து நாளாக, நீரே அவர்களை நடத்தி செல்லும் நாளாக, இதுவரை பார்க்காத அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், ஆலோசனைகள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் அவர்களை நடத்த போகிறீர். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அற்புதத்தை காணப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் நீரே நடத்தி செல்லும். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்கள் கண்ணீரை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். சாட்சியாகவும் அடையாளமாகவும் வைப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.